ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம் நம்ம நிகழ்ச்சி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். பல பேர் கால் பண்ணி பல விதமான சமையல் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க குக்கிங் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா உடனே உங்க ஃபோன் எடுங்க 0444-9694-38 இந்த நம்பருக்கு கால் பண்ணி குக்கிங் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களும் டக் 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 நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக செஃப் பிரகாஷ் வந்திருக்காரு, அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். ஹாய் செஃப், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. இந்த வாரம் பிரியாணி வாரம், பிரியாணி பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஜென்ரலா பிரியாணி டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், கிரீன் பிரியாணி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், பிரியாணி கூப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஒயிட் பிரியாணி, வெள்ளை வெள்ளையில இருக்கக்கூடிய பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நீங்க சொல்லணும். வெள்ளை வெள்ளையில இருக்கிற பிரியாணி பாத்தீங்கன்னா, இப்போ பாலை நல்லா, அதாவது 3 லிட்டர் பாலை, 3 லிட்டர் பாலை 1.5 லிட்டரா ஆகும்படி நல்லா காய்ச்சிக்கணும். காய்ச்சி அதை ஃப்ரீசர்ல கட்டியா ஆக்கிக்கணும். அதாவது இது வந்து இந்த பிரியாணி பண்றது 1 டே பிஃபோரா தான் எல்லாமே மிசம்ல எல்லாமே ரெடி பண்ண முடியும். அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு அது கூட கொஞ்சோண்டு கோவா தயிர் ஒரு பாத்திரத்தை எடுக்கிறீங்க, நெய்யும் எண்ணெயும் ஊற்றுறீங்க. ஊற்றிட்டு எப்பொழுதும் போல் பிரியாணிக்கு ஆனியன், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதில் வராது, பச்சை மிளகாய் வரும், காரத்துக்கு பச்சை மிளகாய் தான். அதுக்கப்புறமா பால், அதுக்கப்புறமா தயிர், அதுக்கப்புறமா கோவா. பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி, அதான் எப்படி இது வந்து இதுதான் அந்த ஒயிட்டாக வரதுக்கு வேண்டியன, அந்த பால், கோவா, தயிர். ஓகே, இதெல்லாம் தான் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. மிளகாய் தூள் ஆட் பண்ண தேவையில்லை, பிரியாணி மசாலா ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பச்சை மிளகாய் தான் அந்த காரத்துக்கான மெயின் இன்கிரீடியன். தக்காளி கூட ஆட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் கம்மி பண்ணாலும் இன்னொரு விஷயம் ரிச் ஆனது பார்த்தீங்கன்னா, பால், 3 லிட்டர் பால 1 லிட்டரா சுண்ட காய்ச்சணும்னு சொல்லி ஷெஃப் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தான் ஒயிட் பிரியாணிக்கான இன்கிரீடியன்ஸ். ஒயிட் பிரியாணி பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி முதல் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன? எங்க கால் பண்றீங்க? என் பேரு பவானி மேடம். பவானி, எங்க இருந்து கால் பண்றீங்க? அயனம்பாக்கத்துல இருந்து பேசுறோம். ஓகே பவானி, இன்னைக்கு லஞ்ச் என்ன? இன்னைக்கு மீன் குழம்பு. மீன் குழம்பு. ஓகே பவானி, என்ன டவுட் கேட்க போறீங்க? வெளியில பேட்டரி கடைகள் எல்லாம் ரசகுல்லா நார்மலா எப்படி நல்லா இருக்கு, வீட்டுல செஞ்சா அந்த மாதிரி வர மாட்டேங்குது. ஓகே, வீட்டு ரசகுல்லா ஒரு சில சமயம் உடைஞ்சு போயிடும், இல்லனா உள்ள மாவாவே இருக்கும், அது மாதிரியா? ரசகுல்லா ஒன்று ரொம்ப, அதாவது ஒரு டெக்னிக்கல் தான் சமையலை பொறுத்த வரைக்கும். ரசகுல்லா பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பன்னீரை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு, நல்லா அதாவது நல்லா இப்படி தேய்ச்சிட்டு, அது நீங்கள் நல்லா வெந்நீர் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வருமா. அது அந்த அந்த டெக்னிக்கல் தான், அதனால தான் உங்களுக்கு அது வரமாட்டேது. நல்லா நீங்கள் நல்லா அது மாலிஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த பன்னீர், அப்படி செஞ்சாவே நல்லா வருமா. ஓகே, இந்த பால் திரட்டில் இருக்குல்ல, அதை வந்துட்டு சும்மா ஜென்ரலாக நீங்கள் உருட்டி போடுறது கிடையாது. அதை நல்லா ஒன்றும் சாஃப்டாக பண்ணணும், நல்லா அதுக்கு மசாஜ் கொடுக்கணும். அந்தளவுக்கு அது சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் அதை வந்துட்டு உருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃப் சொல்லியிருக்காரு. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே ரசகுல்லா நல்லா டேஸ்ட்டாக வருமா. தொடர்ந்து அடுத்த கலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். வணக்கம் சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம், நான் சித்ரா பேசுகிறேங்க. சித்ரா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அரும்பாக்கம். எங்கேருந்து சித்ரா? வெள்ளையான ஆப்பம் எப்படி செஃப் பிரகாஷ் உங்களுக்காக சொல்ல போறாரு, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் சித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த ப்ரோக்ராம் பண்றது. ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஆப்பத்தை பத்தி கேட்டிங்களா? டிவில கேட்டீங்களா? ஆப்பத்தை பத்தி கேட்டிங்களா? ஆப்பம் இல்லையா வரணும்னா என்ன பண்ணணும்? ஆப்பம் நல்லா வெள்ளையா வரணும், அரிசி நல்ல அரிசியா வாங்கணுமா. நல்ல அரிசி வாங்கி அதை நல்லா ஒரு 10 வாட்டி 15 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க ஆப்பம் எப்பொழுதும் போல பண்றதுதாம்மா. அப்படிங்களா? ஆமா. சரி, தேங்க் யூ, தேங்க் யூ பிரகாஷ். Thank you so much for calling Chitra. தொடர்ந்து அடுத்த நேரம் நைல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் நீங்க எங்க கால் பண்றீங்க? நீங்க டிவி வால்யூம் ரொம்ப சத்தமா வச்சிருக்கீங்க, டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்க உங்க டவுட் கேட்டீங்கன்னா. என்னதுமா? சோலாபுரி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க. சோலாபுரி செய்யறது இருக்கட்டும், இன்னைக்கு மதியம் நீங்க என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க. சோலாபுரி நல்ல பெருசா வரணுமாமா?
ஆ அப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் ரவை நல்லா சேர்த்தா போதுமா? ரவை தான் வந்து இப்போ அந்த பூரி நல்ல பெருசாகி அப்படியே லைஃப் டைம், அது மீன்ஸ் கொஞ்சம் நல்ல பெருசாக வர வரைக்கும் நிற்க வைக்கிறது, அந்த ரவை ஆட் பண்ணாவே போதுமா? ஓகே, ஜென்ரலாக நீங்கள் பூரிமாவை பேசுகிற மாதிரி தான், ஆனால் அதில் கொஞ்சம் ரவை அதிகமாக ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ரவை தான் வந்துட்டு அந்த பூரி புஃப்னு வரத்துக்கான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நிறைய பேர் கால் பண்ணி ஆப்பம் கேட்குறாங்க, ரசகுல்லா கேட்குறாங்க, தென் சோலா பூரி எப்படி செய்யறதுன்னு கேட்குறாங்க. நான் பிரியாணி பற்றி கேட்டிருந்தேன் ஷெஃப், அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்கன்னா, இந்த மெஷர்மெண்ட்ஸோட சொன்னீங்கன்னா என்ன மாதிரி கத்துக்குட்டிகள் இப்போ தான் சமைக்கிற ஆரம்பிக்கிறவங்களாம் ஈஸியாக சமைப்பாங்க. அந்த பால் சொன்னேன் தெரியுமா, 3 லிட்டர் பால், அது அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் தயிர், கோவா ஒரு 50 கிராம் போதும். சேம் ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல பிரியாணி பண்ணுற மாதிரி பண்ணவே போதும், கரெக்டாக வந்துடும். ஓகே, கரெக்டாக வந்துடும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பச்சடி ஷெஃப், இந்த பிரியாணி வந்துட்டு சாப்பிடும்போது நிறைய பேர் இந்த பச்சடி லவ்வர்ஸ் இருப்பாங்க, அந்த பச்சடி இருந்தால் தான் பிரியாணி ஈஸியாக சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு, என்னென்ன வெரைட்டி ஆஃப் பச்சடி இருக்குது, ஜென்ரலாக ஒரு பச்சடி எப்படி சேருது? பச்சடி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தயிர் வந்து புளிச்சு போயிட்டு சில பேருக்கு பச்சடினாவே பிடிக்காது, அது அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். தேங்காவை அதாவது மேலாம்பில் தேங்காவை திருவிட்டு அதை நல்ல நைஸாக மையா அந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் தயிர் கூட சேர்த்தீங்கன்னா புளிக்காமல் தயிர் 3 நாளைக்கு கூட வரும். ஓகே, தயிர் புளிச்சு போயிடுச்சு, நானா பச்சடி செய்கிறதுக்கு வேறு தயிர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பூ மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த தேங்காய் பூ இருக்குல்ல, அந்த தேங்காய் பூனா அந்த சாம்பார் இருக்குமா? அது ரொம்ப சிம்பிளா சொல்ல முடியாது, ஏன்னா பாலை காய்ச்சணும், அது ஃப்ரீசர்ல போடணும், சில மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா, அப்படி பண்ணா அது கரெக்டா வருமா? ஓகே, அது பெரிய ப்ராசஸ்மா? அது ஐஸ்கிரீம் பண்ணக்கூடியது ஒரு லாங் ப்ராசஸ், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீசர்லேருந்து அடிக்கடி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கணும், அதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. எனக்கு தெரிஞ்ச ஐஸ்கிரீமை கடையில் வாங்கி டக்குன்னு சாப்பிட்றது தான் ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா, தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கீதா, வேலூருங்க. எப்படி இருக்கீங்க கீதாம்மா? நல்லா இருக்கேங்க. ஓகே கீதாம்மா, நீங்கள் எது சூப்பராக சமைப்பீங்க கீதா, இது சமைச்சா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ வர்றதுனா இதுவாக இருக்கும். எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்னு, நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதுக்கு பதில் சொன்னீங்களா, எது நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு கேட்டேன். பொதுவாவே சமைக்கலாம், மீடியமா சமைக்கலாம். மீடியமா தான் சமைப்பேன், எல்லாமே கொஞ்சம் சுமாரா தான் சமைப்பேன். இப்ப ஷோ பார்த்து எல்லாமே பெட்டரா சமைக்க ஆரம்பிச்சேன். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே, இப்ப என்ன டவுட் சார்? எனக்கு சார்க்கல வந்து இடியாப்பம் ஆளா வருது, ஏன் அது சொல்லுங்கம்மா, எனக்கு புரியல, நல்லா சொல்லுங்க. இடியாப்பம் சார் ரொம்ப கெட்டியா பிசைஞ்சீங்க அப்படின்னா இடியாப்பம் ரொம்ப அழுத்தமா வரும். மீடியமா, அதாவது ரொம்ப சாஃப்டாவும் இல்லாம, ரொம்ப மெதுமெதுன்னு இல்லாம, ரொம்ப கடம்படாவும் இல்லாம, மீடியமா செஞ்சீங்கனாவே நல்லா வருமா? புழுங்கல் அரிசியில தாராளமா பண்ணலாமா? நிறைய பேர் பச்சை அரிசியில பண்ணதுதான் நல்லது. புரியலமா? என்ன எப்படிங்களா, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், இனி இன்னொரு தடவை உங்களுக்காண்டி நான் சொல்றேம்மா. பாத்திரத்துல தண்ணி எடுத்துங்கம்மா, அதாவது தேவையான அளவு தண்ணி எடுத்துங்க, தண்ணி கம்மியா வச்சுங்கம்மா, தண்ணி கம்மியா வச்சு கொஞ்சமா செஞ்சு நீங்க அதுல எக்ஸ்பர்ட் ஆயிக்குங்க, அதுக்கப்புறமா நீங்க நிறைய தண்ணி வச்சு பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்க போகும்போது தேங்காய் ஊத்துங்க, அது கூட கொஞ்சமா சால்ட் போட்டுங்க, சால்ட் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, எடுத்துட்டு மாவு அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாவை கையில கொஞ்சம் தேங்காய் தடவிக்கோங்க, தேங்காய் தடவிக்கிட்டு அப்படி டோ பண்ணீங்கன்னா, அந்த டோ மீன்ஸ் அந்த மாவை அப்படி பெரட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வருமா?
உருண்டை உருண்டை உருட்டி வச்சிங்க, அதை ஈர துணி போட்டு மூடி வச்சிங்க, தேவைங்கும் போது எடுத்து அந்த உரலில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா வரும். ஓகே ஷெஃப், இன்னொரு முக்கியமான டிப் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவை ஈர துணி போட்டு மூடி வைங்க. சப்போஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு ஈடு ஊற்றிட்டேன், அடுத்த ஈடுக்கு கொஞ்சம் டைம் இருக்குன்னா அதை அப்படியே காய விட்டிங்கன்னா ரஃப் ஆகிடும் மாவு, அப்படி காய விடாதீங்க. மேலே ஒரு ஈர துணி போட்டு கவர் பண்ணுறது அந்த மாவு அப்படியே சாஃப்டாக அதோட தன்மை அப்படியே மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். தொடர்ந்து பல காலர்ஸ் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், இதை அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ, அழைக்கலாம் சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டு இருக்காங்க, குறிப்பா டிஃபன் பத்தின டவுட்டே லைனா வந்துட்டு இருக்கு. இன்னொரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். வணக்கம். பின்னாடி டிவியில ஒரு பொண்ணு கொச்ச கொச்ச கொச்சன்னு பேசிட்டே இருக்கு பாருங்க, அந்த டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு கிளியரா கேட்கும். ஹலோ, எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப ஷார்ட்டாக, அது ரொம்ப சின்ன விஷயம் தான் நான் சொல்லிடுறேன். பாலை நல்லா கொதிக்க விடுங்க, கொதிக்க விட்டதுக்கப்புறம் கேரட்டை நல்லா திருவிக்குங்க, நல்லா அந்த சின்ன நைஸாக இருக்கிறத அந்த இதில் திருவிக்கிட்டு பாலில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கேரட்டை நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா அரை கிலோ கேரட் வாங்கினீங்கன்னா முக்கால் கிலோ சுகர் அந்த அளவு போட்டுருந்தீங்கன்னா அந்த கேரட்டு வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை அதில் போட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் அல்வா. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எண்ணெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு திராட்சை போட்டு தாளிச்சுட்டு அதில் மேலே போட்டிங்கன்னா போவோம், கேரட் அல்வா ரெடி ஆகிடும். சுவையான கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு செஃப் சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம், பால் ஊற்றி கேரட் போட்டு கேரட் வெந்த பிறகு தான் நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே சுகர் ஆட் பண்ணால் கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், கேரட் வேகவே வேகாது. முக்கியமான டிப்பு தான், கேரட் வந்துட்டு வெந்துட்டு பிறகு தான் சுகர் போடணும். சுகர் போட்டால் எந்த ஒரு பொருளுமே வேகாது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம், நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. அடுத்த முறை கேரட் அல்வா செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ற ரிவ்யூ எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், ஹலோ, வணக்கம். வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி நிறைய நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி குறிப்பாக ரசகுல்லா, கேரட் அல்வா, இடியப்பம், டிஃபன் அண்ட் ஸ்வீட் ஐட்டம்ஸ் பற்றி தான் கேட்டுட்ருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலரும் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் என் பேர் ரூபி, புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். ரூபி எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். ஓகே ரூபி, நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆ, பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன டவுட் கேட்க போகிறீங்க? அதிகப்படியான அங்க அது உபயோகிக்கிறாங்க, நம்ம தென்னிந்தியால அது தேவைப்படாது. இருந்தாலும் நீங்க உங்களுடைய குழம்புக்கு அது சேர்த்துக்கலாம், ஆனா அது அவ்வளவுதான் அட்வைசபிள் இல்லை. அது இல்லாமல் உடம்புக்கு அது கெடுதல்மா, அது அதிகமாக உபயோகிக்க வேணாமா? பொதுவாக ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு காரம் சேர்ந்த உணவு தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக இன்னும் அது ஒரு கலர் மேலே மாதிரி இருக்கணும், இல்லை டேஸ்ட் பண்ணும்போது ரிச்னஸ் ஃபீல் பண்ணணும் அப்படின்றக்காக தான். முந்திரி பேஸ்ட் அது மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணி, முந்திரி நம்மளுக்கு தேங்காய் தான் நம்மளுடைய பாரம்பரிய இது, இது தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுவே கொடுத்தீங்கன்னாவே அது க்ரீம் மாதிரியே இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் தேங்காவை குக் பண்ணிங்கன்னா தேங்காய் நல்லாவே இருக்காது. சும்மா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி பாருங்கள், அந்த குழம்பு பேசும் தேங்காய் மாதிரி. ஓகே, தேங்காய் குழம்பு அப்படி ரசிச்சு சொல்கிறார், பேசும் குழம்பு அப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தேங்காவை முன்னாடியே எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்ட பிறகு கடைசியாக நீங்கள் குழம்பு இறக்க போகிறீங்க, இப்படி எப்படி கொத்தமல்லி போட்டு இறக்குறமோ அது மாதிரி தேங்காய் போட்டு சும்மா ஒரு கொதி வந்தோடனே இறக்குனீங்கன்னா அப்படி இருக்கும் குழம்புன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், க்ரீம் அந்தளவுக்கு ஆரோக்கியமானது கிடையாது. தேங்காய் பால் இல்லைனா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணலாம், அதோட கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சுவை கிடைக்கும், சுவை கிடைக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் ஷெஃப் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலரும் நான் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், ஹலோ,
ஓகே, அவங்க இனிப்பு இல்லை ஷெஃப். இந்த புளிப்பா இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணணும் தயிரில், அப்போதான் பச்சடி நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. இந்த தாண்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பச்சடி. ஆமாம், இப்போ பச்சடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் தான் பண்ணுறாங்க. வெள்ளரிக்காயில் பண்ணலாம், கேரட்டில் பண்ணலாம், ஆப்பிளில் பண்ணலாம், ஃப்ரூட்ஸில் எல்லாம் கூட பண்ணலாம். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் கூடயும் நம்ம பிரியாணியை சேர்த்துக்கிட்டு, அதாவது சாதத்து கூட அந்த ஃப்ரூட்ஸையும் தனியாக சாப்பிடாம இந்தமாரி பச்சடியில் சேர்த்தா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, தயிர் பச்சடினா வெறும் வெங்காயம் போட்டு மட்டும் பண்ணாமல் வித்தியாச வித்தியாசமான காய்கறிகள், கேரட், குக்கும்பர்லாம் போட்டு பண்ணலாம், ஆப்பிள் போட்டு கூட பச்சடி பண்ணலாம்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் ஷெஃப், ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தயிர், வெங்காயம், அது கூட வந்துட்டு லைட்டாக லெமன் அண்ட் சால்ட்டும் ஆட் பண்ணுறாங்க. அந்த அது மாதிரி ஆட் பண்ண அந்தமாரி ஆட் பண்ணலாம், நீங்கள் அந்தமாரி ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த லெமன் போடும்போது அந்த தயிர் என்ன போது அங்கே தான் நீங்கள் வந்து அந்த தயிரை வந்து உடச்சிடுறீங்க. லெமன் போடுது, லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட் இல்லை, அது வந்து தயிரில் ஏற்கனவே அது தயிர் வந்து புளிப்பாக இது ரெடி ஆகிருக்கு. திரும்ப நீங்கள் அதை ஆட் பண்ணும்போது திரும்ப அது ரொம்ப புளிப்பு அதிகமாகிடும். லெமன் அட்வைசபிள் இல்லை தயிர் பச்சடிக்கு. ஓகே, தயிர் ஆல்ரெடி திரிஞ்சு போய் தான் இருக்கும், இன்னும் அது திரிஞ்சிடும், அதோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு செஃப் சொல்லியிருக்காரு. பிரியாணியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பிரியாணினா பிரியாணி மட்டும் இல்லாமல் தொட்டுக்கிற தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கூப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி ஷெஃப் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஷெஃப், ரிச்சான பிரியாணி, நல்ல சுவையான பிரியாணி, நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா முந்திரி, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு பிரியாணி பண்ணுவாங்க, அது மாதிரி ரிச்சான பிரியாணி எப்படி பண்ணுவாங்க? ஆமாம், ரிச்சான பிரியாணி வந்து கேரளா சைடில் பண்ணுறாங்க, நம்ம ஊர் சைடில் அதிகமாக இல்லை. அங்கே வந்து பிரியாணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ரிச்சான பிரியாணி பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா, கசகசா, தேங்காய் இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா பிரியாணி அதிக டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம வட இந்தியாவுக்கு போயிடலாம், தென்னிந்தியா விட அந்த மிரிக்க அந்த டேஸ்ட் வந்துரும். ஓகே, அடுத்த காலரும் நான் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திண்டுக்கல் எஞ்சே காலனில இருந்து மேடம். உங்க பேர்மா? நாகலட்சுமி. எப்படி இருக்கீங்க நாகலட்சுமி? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே நாகலட்சுமி, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? வத்தக்குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன், அது சொல்லுங்க மேடம். இனிமே தான் வைக்க போறீங்களா வத்தக்குழம்பு? 3 மணி ஆயிரும் மேடம், சாப்பிட ஏன் லேட்டா சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, அப்பதான் நல்லா ஹெல்தியா இருக்க முடியும், அடிக்கடி ஷோக்கும் கால் பண்ண முடியும், சரியா? இல்லைங்க மேடம், சாப்பிடலாம் சார். அது ஒரு டவுட், அதை கேட்டுக்கலாம். உங்களுக்கு வத்தக்குழம்பு எப்படி ஹோட்டல்ல எல்லாம் வைக்கிறாங்க பாத்தீங்களா மேடம்? அந்த இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஷெஃப், அவங்க இப்பதான் வத்தக்குழம்பு ரெசிபியை வாங்கி எல்லாம் காயெல்லாம் கட் பண்ணி சமைச்சு 3 மணிக்கு சாப்பிட போறோம்ன்றாங்க. சரிம்மா, நான் வத்தக்குழம்பு சொல்லிடுறேன், ஷார்ட்டா சொல்லிடுறேம்மா, அதாவது சுருக்கமா சொல்லிடுறேன் எப்படிங்கிறது. அந்த ஹோட்டல் வத்தக்குழம்புக்கும் இதுக்கும் என்னங்கிறது ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஹோட்டல் வத்தக்குழம்புல பாத்தீங்கன்னா தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதை அது கூட சேர்த்து சமைப்பாங்க. சமைக்கும் போது அது ஹோட்டல் வத்தக்குழம்பு, நம்ம வீட்டில் கூட அது அந்த மாரிக்க தேங்காய் அரைச்சி பண்ணால் நல்லாயிருக்கும். சேம் தாம்மா, நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா தனியாத்தூள் 2 ஸ்பூனு, அப்புறமா தக்காளி அரைச்சது நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ண பிறகு ஆயில் மேலே வந்தோடனே உங்களுக்கு என்ன வெஜிடபிளோ போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த வெஜிடபிள் வேகிற வரைக்கும் ரெடி பண்ணிங்கன்னா வத்தக்குழம்பு ரெடி ஆகிடும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் அது கண்டிப்பாக வேணும். ஓகே, வத்தக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டாங்க நாகலட்சுமி, டக்குன்னு ட்ரை பண்ணி இன்னைக்கு மதியமே சாப்பிட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ, அழைக்கலாம் சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய காலர்ஸ் கால் பண்ணி நிறைய விதமான டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பச்சடிங்க, தக்காளி பச்சடி, வெங்காய பச்சடிலாம் எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேரம் நான் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கயல்விழி. கயல்விழியம்மா, எப்படி இருக்கீங்க? எனக்கு டேஸ்டான மீன் குழம்பு நான் வைக்கிறதுன்னு சொல்கிறோம்மா. அதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் பிரியாணி எப்படி வைக்கிறது எனக்கு ஒரு நாள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா?
சரிங்களா. மீன் குழம்பு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. நான் அதனால் அடுத்த எபிசோடில் மீன் குழம்பு பற்றியே நான் அதிகமாக பேசலாம் அப்படின்னு இருக்கேன். நிறைய பேருக்கு மீன் குழம்பு, அதாவது சிக்கன் சாப்பிட்டா பிடிக்கல, மட்டன் சாப்பிட்டா சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் குழம்புல ஒரு சின்ன சின்ன விஷயத்தை தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை இருக்குல்ல, வெந்தயத்தை வந்து நல்லா எண்ணெயே இல்லாமல் பவுட்ரு பண்ணிவிட்டு, அதாவது வதக்கிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு, கலர் மாறக்கூடாது, வதக்கிட்டு நீங்கள் அதை பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி. அதுமாரிக்கு பூண்டு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிட்டாவே பிரியாணியில் ரொம்ப, சாரி மீன் குழம்புல ரொம்ப நல்லா வரும். ஓகே, மீன் குழம்பு ரெகுலராக செய்வாங்க, இருந்தாலும் ஏதோ ஒரு டேஸ்ட் வித்தியாசம் இருக்கேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஷெஃப் சொன்ன ரெண்டு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் ஷெஃப் சொல்லியிருக்காரு. இனிமே வர எபிசோட்ஸில் ஏதாவது ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஸோ மீன் குழம்பு பிரியர்கள்லாம் அந்த எபிசோடை பார்த்து கிளியராக மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கோங்க. தொடர்ந்து அடுத்த காலரும் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? விஜயா, விஜயா பேசுறேன், வேலூர்ல இருந்து. எப்படி இருக்கீங்க விஜயா? எரா பிரியாணி எப்படிங்க பண்றது? எரா பிரியாணி சூப்பர் க்வெஸ்சன்மா அது. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த க்வெஸ்சனை, கரெக்ட்டா நீங்க கேட்டீங்க. எரா பிரியாணி வந்துமா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுமா, இருக்கிற பிரியாணிலே எரா பிரியாணியும் மீன் பிரியாணி, நண்டு பிரியாணி கூட ஓகே, மீன் பிரியாணி தான் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணும். ஏன்னா எரா வந்து ஒரு 10 செகண்ட் தாமா குக் ஆகிடும் அது. அதனால் நீங்கள் பிரியாணி சாதம் எல்லாமே ரெடி ஆகிட்டு தம்மில் போட போகிறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னா அந்த டயத்தில் எறா போட்டால் தான் அதோட ஜூஸ் இருக்கும். எப்பயுமே எறா நிறைய வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன். மீன்ஸு அந்த எறா வந்து இப்படி கடிக்கும்போது ரப்பர் மாரிக்கே இருக்கும். அப்படி ரப்பராக இருக்கக்கூடாது, ரப்பராக எனக்கு இருக்க வேணாம் அப்படின்னா அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது. 10 செகண்ட் போதும் எறா குக் ஆகிடும். அதிக நேரமாக குக் பண்ணிங்கன்னா அந்த எறா ரொம்ப அழுத்தமாக இருக்கும், ரப்பர் மாரிக்கே இருக்கும். சேம் ப்ராசஸ் தான் பிரியாணி ப்ராசஸ், ஆனால் எறா வந்துட்டு கடைசி நிமிஷத்தில் போட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க செஃப். இந்த எறா கூட வந்துட்டு எதாவது மேரினேட் பண்ணி வைக்கணுமா, மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள்? இல்லை, அந்தமாரிலாம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஆனால் எறா வாங்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் ஒரு கருப்பு இருக்கும், அதை எல்லாம் எப்பயுமே எடுத்துருங்க, அதோட சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு கெடுதல். எறா வாங்கினோடனே அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கிங்க, அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் போயிடும். நீங்கள் எறா சாப்பிடும்போது அந்த எறா ஸ்மெல் மட்டுமே வருமே ஒழிஞ்சு அந்த கவுச்சி ஸ்மெல் வரவே வராது. ஓகே, இறால பல பேருக்கு பிடிக்காத விஷயம் அந்த ஸ்மெல் தான். ஸ்மெல்லை அவாய்ட் பண்ணணும்னா க்ளீன் பண்ண பிறகு, இல்லை க்ளீன் பண்ணும் போதே வந்துட்டு மஞ்சத்தூள் அண்ட் உப்பு போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் போயிடும், இறாவோட அந்த அரோமா மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஷெஃப். தொடர்ந்து அடுத்த கலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம் சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? நெல்லிக்காய் போட்டு ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்களா? அந்த மெத்தட் சொல்லுங்களா கொஞ்சம். நெல்லிக்காய் போட்டு என்னதுமா? நெல்லிக்காய் போட்டு ஊறுகாயங்களா? தேன் நெல்லிக்காய், ஊற வச்சு தேன் நெல்லிக்காய்ங்களா? சரிம்மா சரிம்மா, சொல்கிறேம்மா. அது ரொம்ப ஹெல்த் சம்மந்தப்பட்டதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா, நான் சொல்கிறேன். அது தேன் நெல்லிக்காய் வந்து எப்படி பண்ணணும்னா, நீங்கள் வந்து தேன் நெல்லிக்காய் வந்து நல்ல நெல்லிக்காய் தான், கொஞ்சம் ரொம்ப முத்தனதாக வாங்க வேணா, கொஞ்சம் மீடியமாக பார்த்து வாங்குங்க. ஃபஸ்ட்டு வாங்குறதுல அதில் ஒரு டிப்ஸ் இருக்குது, வாங்குறதுல பார்த்து மீடியமாக பார்த்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும். அந்த நெல்லிக்காய் வாங்கும்போது பார்த்து எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து தண்ணி, அதாவது மிதமான தண்ணி, தண்ணி நிறையவும் போயிருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணியை வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு உப்பு போடக்கூடாது. உப்பு போடாமல் பாயில் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த தண்ணி இருக்கட்டும், அது நீங்கள் ஜூஸாக கூட போட்டு குடிச்சிக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த தேனை போட்டு, அதாவது ஆறுனதுக்கு அப்புறம் தான் தேன் கூட சேர்க்கணும். சீட்ஸு வேணும்னா, அதாவது அந்த அதோட விதைகள் வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணாம்னா நீங்கள் அப்படியே கூட அப்படியே இருக்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, விதையோட நெல்லிக்காவை சாப்பிட்றது நல்ல விஷயமா தான். விதை இருந்துச்சுன்னா அதோட கண்டென்ட், அந்த விட்டமின்ஸ் மாறாமல் இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணுற வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஷெஃப். இந்த நெல்லிக்காவை எவ்வளோ நேரம் வேக வைக்கணும், இல்லை எவ்வளோ செகண்ட்ஸ் வேக வைக்கணும்? சில நெல்லிக்காய் பொறுத்திருக்கும், அந்த பிஞ்சு நெல்லிக்காய் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அந்த நெல்லிக்காய் பொறுத்திருக்க எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ், 10 to 15 minutes. ஓகே, அந்த நெல்லிக்காவோட பதத்தை பொறுத்த விஷயம், ரொம்ப முத்தின நெல்லிக்காவை வாங்கிடாதீங்க, கொஞ்சம் இளம் நெல்லிக்காவை வாங்குங்கன்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலரும் லைனில் காத்துட்ருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம், அழைக்கலாம், சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம் என் நேம் கீதாங்க மேம், சேலம்லேருந்து பேசுகிறேங்க மேம். எப்படி இருக்கீங்க கீதா? ஐம் ஃபைன் மேம். ஓகே கீதா, நீங்கள் நல்லா சமைப்பீங்களா? எது பெஸ்ட்டாக சமைப்பீங்க? நான் 2 இயர்ஸ் சமைச்சிட்டு இருக்கேன் மேம், பிரியாணி நல்லா சமைப்பேன், டெய்லி உங்க ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாம பாப்பேன். ஓகே, தேங்க் யூ சோ மச். நீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்றீங்களா? ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேம், நல்ல சமையல் வருது எனக்கு இப்போ. ஓகே, நல்ல சமையல் வருது இப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம் சொல்றாங்க. இப்போ என்ன டவுட் கேக்க போறீங்க கீதா? ஓகே, லைக் கிடைச்சது எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கீதா. இது மாதிரி ரிவ்யூஸ் கேட்கும்போது என்ன டவுட் கேக்க போறீங்க?
சொல்லுங்கம்மா. சந்தோஷத்துல டவுட்டே மறந்து எப்படி வைக்கணும் சார்ட் கொஞ்சம் கேக்கணும் மேம். என்ன என்னதுமா என்கிட்ட சொல்லுங்கம்மா. சார் புரோசம் சார். மோர் குழம்புங்களா? கருவாட்டு குழம்புங்க சார். கருவாட்டு குழம்புங்களாங்க? சேம் வத்த குழம்பு மாதிரி தான்மா. சேம் வத்த குழம்பு மாதிரி தான் கருவாட்டு குழம்பு வைக்கணும். அந்த வத்த குழம்பு அதை வத்தல் போடுறதுக்கு பதிலாக கருவாட்டை போட்டிங்கன்னா போதும். கருவாட்டு குழம்பு வைக்கும்போது அந்த கருவாட்டை வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுங்க. ஏன்னா அந்த பச்சை வேகம் வந்து இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அந்த கருவாட்டு குழம்பு சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லதுமா. கழுவும் போது மட்டும் வத்த குழம்பு நீங்கள் ரெகுலராக எப்படி வைக்கிறீங்களோ அதேமாரியே வைங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இறக்கும் போது மறந்துடாம கருவேப்பில கொத்தமல்லி போடணுமா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி செஃப் சொல்லியிருக்காரு. வத்த குழம்பு மாதிரியே தான் கருவாடு போடுறோம். இன்னொரு விஷயம், கழுவும் போது உப்பு போட்டுலாம் கழுவக்கூடாது, வெறும் மஞ்சத்தூள். ஆமா, ஏன்னா ஏற்கனவே அது பதப்படுத்திருக்காங்க, அதனால உப்பு அதிகமா தேவைப்படாது. பிளஸ் இன்னொரு விஷயம், கருவாட்டு குழம்பு இல்ல கருவாட்டு ஃப்ரை பண்ணும்போது உப்பு கொஞ்சம் பார்த்து போடணும்ல. ஆல்ரெடி கருவாடு கண்டிப்பா இருக்கனால கொஞ்சம் அரைக்கல் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி மீடியமான உப்பு போட்டு அப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவையப்போ நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து அடுத்த காலரும் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் நீங்க எங்க கால் பண்றீங்க? உங்க பேர் சசிகலா மேடம், நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம். எப்படி இருக்கீங்க சசிகலாமா? நல்லா இருக்கேன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன மதிய சாப்பாடு? என்ன குழம்பு வைக்கணும்? பன்னீர் பட்டர் மசாலாங்களா? பன்னீர் பட்டர் மசாலா பாத்தீங்கன்னா வெங்காயத்துல நம்ம வந்து எல்லாமே வதக்கிட்டு நீங்க அரைப்பீங்க. வதக்கிட்டு அரைக்க வேணாம், வேக வச்சுட்டு அரைங்கம்மா, ரொம்ப நல்லா வருமா. வேக வச்சுட்டு அரைச்சிட்டு நீங்க எப்பொழுதும் போல மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் கம்மியா போட்டீங்கனாவே போதும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. செஃப் நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஒயிட் பிரியாணி பச்சடி நிறைய விஷயங்கள் நீங்களும் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். இந்த ஹாஃப் அன் அவர் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் குக்கிங் சம்மந்தப்பட்டு நீங்கள் எடுத்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தன் திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல். பை.